நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க வீடியோ வந்து 7 days ஐஸ் கியூப் சேலஞ்ச். நான் வந்து இன்றைக்கி ஏசிபி ஐஸ் கியூப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து ஐஸ் கியூப்பில் வந்து நிறைய பெனிஃபிட் தரும், அது கூட வந்து ஏசிபி ஆட் பண்ணால் என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து நான் ஏசிபி ஆப்பிள் சைடர் வினிகர் ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய வீடியோஸில் வந்து ஏசிபியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த 7 days வந்து ஏசிபி அப்ளை பண்ண ஏசிபி ஐஸ் கியூப் அப்ளை பண்ணதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ கிடச்சிது. அந்த க்ளோ வந்து அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு நைட் தூங்க போகிற வரைக்குமே வந்து அந்த க்ளோ வந்து என் ஃபேஸில் இருந்துச்சு. அப்புறம் வந்து டே டு டே வந்து நம்ம அந்த ஐஸ் கியூப்பை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது என்னோடய ஸ்கின்ல இருந்த பம்ப்ஸு ரேஷஸ் எல்லாமே வந்து குறைய ஸ்டார்ட் ஆகாச்சு. ஆக்சுவலி வந்து நம்மளோட சன் எக்ஸ்போஷர்னால நம்மளுக்கு ரேஷஸ்லாம் வரும்ல, அது எல்லாமே வந்து எனக்கு கம்மியாச்சு. எனக்கு மாஸ்க்னால வர பம்ப்ஸ் எல்லாமே வந்து 4 to 5 days சரியாது. அப்படின்னா இந்த ஐஸ் கியூப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து எனக்கு வந்து 1 day வந்து அது கியூர் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்கின் வந்து நல்லாவே டைட்டன் ஆகுது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு சாகி ஸ்கின் இருக்குது, அப்படி சாகி ஸ்கின் இந்த சென்ஸ் ஸ்கின் வந்து ஒரு டைட்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏசிபி ஐஸ் கியூப் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் ஐஸ் கியூபும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக ஏசிபி ஐஸ் கியூப் நான் யூஸ் பண்ணேன். இதனால் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது நம்ம ஸ்கின் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் போஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த ஓப்பன் போஸும் வந்து இது க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் வந்து உங்களுக்கு இந்த எல்லா ரிசல்ட்டுமே வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பெரிய 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 பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. ஆக்சுவலி எப்படின்னா டேமேஜஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு வந்து கொலஜன் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய இருந்தால் தான் நம்மளோட ஸ்கின்னில் ஏற்பட்டிருக்க டேமேஜஸ்லாம் நம்மளால் வந்து ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம இந்த ஐஸ் கியூபை வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தால் நம்மளுக்கு வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனாலவே நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டேமேஜஸை வந்து ஐஸ் கியூப் அப்ளை பண்ணுறதுனால கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகி நம்மளோட ஸ்கின் டேமேஜஸை வந்து அது வந்து கியூர் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் ப்ராப்பரான வேயில் வந்து நான் இந்த ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணல இந்த ஐஸ் கியூப்பை. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பரான வேயில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து அந்த நல்லாவே ஸ்டாப் ஆகும். கோல்டு என்னால் பேர் பண்ண முடியல, அதனால தான் நான் வந்து ப்ராப்பரான வேயில் அப்ளை பண்ணல. இப்போ வந்து ஒரு 1 minute அப்ளை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணதை நான் பார்த்தேன். அது வந்து நான் வந்து கரெக்டான வேயில் வந்து அப்ளை பண்ணல. நீங்கள் கரெக்டான வேயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ரிங்கிள்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரிங்கிள்ஸும் வந்து இதை கம்மி பண்ணும். இதில் இருக்க கான்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் சைனஸ் ப்ராப்ளம்னால இருக்கீங்க அப்படின்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து கோல்டு இருக்கும், அதே மாதிரி ஸ்னீசிங் இருந்துகிட்டே இருக்கும். கண்ணுக்கிட்டலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்டேக் இருக்கும். இந்த ரெண்டு இது தான் நான் வந்து ஆக்சுவலி கான்னு சொல்வேன். மற்றபடி இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்றைக்கி வீடியோக்கு இது தான், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய்.